हाय दिस इज दुर्गा इनके नम्बर पाकपो 10th स्टैंडर्ड मैथ्स चैप्टर 3 अलजीब्रा एक्सरसाइज नंबर 3.1 क्वेश्चन नंबर 3 वांग क्वेश्चन कुल पोलाम वानी हर फादर एंड अ ग्रैंडफादर हैव एन एवरेज एज ऑफ 53 वन हाफ ऑफ हर ग्रैंडफादर्स एज प्लस वन थर्ड ऑफ हर फादर्स एज प्लस वन फोर्थ ऑफ वानीज एज इज 65 फोर इयर्स अगो इफ वानीज ग्रैंडफादर वाज फोर टाइम्स as old as Vani, then how old are they all now? So, இப்போ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மூணு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. அதை வச்சு நம்ம ஈக்குவேஷன்ஸை ஃப்ரேம் பண்ணி வாணி, அவங்க டேடி, அவங்களோட கிராண்ட் ஃபாதர், அவங்க மூணு பேரோட ஏஜ் என்ன அப்படின்றத கண்டுபிடிக்கணும். சொல்யூஷனை பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, லெட் எக்ஸ் ஒய் ஜெட் பி த ஏஜஸ் ஆஃப் வாணி, அ ஃபாதர் அண்ட் கிராண்ட் ஃபாதர்னு எடுத்துக்கலாம். ஸோ இப்போ அவங்க என்ன கொடுத்துருக்காங்க, ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட் என்ன கொடுத்துருக்காங்கன்னா அவங்களோட ஆவரேஜ் ஏஜ் பார்த்திங்க அப்படின்னா 53 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஆவரேஜ்னும் போது நம்ம என்ன கண்டுபிடிப்போம், எல்லாமே ஐ மீன் இப்போ வந்து நீங்கள் ஒரு ஸ்கூல் எக்ஸாமுக்கு ஆவரேஜ் பண்ணணுன்னா எல்லாத்தையும் இப்போ 5 சப்ஜெக்ட் பண்ணணுன்னா ஆட் பண்ணி 5 டிவைட் பண்ணுவீங்க இல்லையா. ஸோ இப்போ இது 3 ஏஜஸ்ன்றதுனால நம்ம இப்போ எப்படி ஆவரேஜ் கண்டுபிடிக்கலான்னா, எக்ஸ் ப்ளஸ் ஒய் ப்ளஸ் ஜெட் டிவைடட் பை 3, ஓகேங்களா. இதுதான் இப்போ என்னன்னு சொல்லியிருக்காங்கன்னா 53 சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணலாம், இந்த 3-ஐ வந்து கிராஸ் மல்டிப்ளை பண்ணிக்கலாம். ஸோ நமக்கு என்ன வரும்னா, எக்ஸ் ப்ளஸ் ஒய் ப்ளஸ் ஜெட் விச் இஸ் ஈக்குவல் டு 53 × 3 பார்த்தீங்கன்னா 159 வரும். ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா நம்மளோட ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன், ஓகேவா. ஸோ இப்போ நம்ம செகண்ட் ஈக்குவேஷனை பார்க்கலாம். ஸோ செகண்ட் ஈக்குவேஷனில் என்ன கொடுத்துருக்காங்க, ஒன் ஹாஃப் ஆஃப் அவர் கிராண்ட் ஃபாதர்ஸ் ஏஜ் ப்ளஸ் ஒன் தேர்ட் ஆஃப் அவர் ஃபாதர்ஸ் ஏஜ் ப்ளஸ் ஒன் ஃபோர்த் ஆஃப் வானிஸ் ஏஜ் வந்து 65 சொல்லியிருக்காங்க. ஸோ அப்படின்னா என்ன அர்த்தம்னா, ஒன் ஹாஃப் கிராண்ட் ஃபாதர், கிராண்ட் ஃபாதரை வந்து நம்ம ஜெட்டுன்னு எடுத்திருக்கோம். ஸோ ஒன் ஹாஃப் அப்படின்றதுனால நான் 1/2 போடுறேன். ஸோ 1/2 ஜெட்டு, அதாவது இன்டூ ஜெட்டு, அதாவது அவங்க கிராண்ட் ஃபாதர்ஸ் ஏஜ் ப்ளஸ் ஒன் தேர்ட் ஆஃப் அவர் ஃபாதர்னும் போது அப்போ 1/3 இன்டூ ஒய், ஓகேங்களா. ப்ளஸ் அடுத்தது வாணியோட ஏஜ் வந்து 1/4 சொல்லியிருக்கனால 1/4 இன்டூ எக்ஸ் விச் இஸ் ஈக்குவல் டு 65 சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ இதுக்கு என்ன கிடைக்கும் நமக்கு, மல்டிப்ளை பண்ணோன்னா ஜெட் டிவைடட் பை 2 ப்ளஸ் ஒய் டிவைடட் பை 3 ப்ளஸ் எக்ஸ் டிவைடட் பை 4 விச் இஸ் ஈக்குவல் டு 65 வரும். ஸோ இப்போ எல்லாத்துக்கும் எல்சியம் எடுத்திங்கன்னா உங்களுக்கு 12 வரும். அப்போ வந்து 12 எல்சியம் பண்ணும்போது இது இன்டூ 6, இது இன்டூ 4, இது இன்டூ 3, ஓகேவா. ஸோ ஆல் டுகெதராக நமக்கு இப்போ எல்சியம் வந்து 12ன்றதுனால 6z ப்ளஸ் 4y ப்ளஸ் 3x ஈக்குவல் டு 65 வரும். இந்த 12 நம்ம க்ராஸ் மல்டிப்ளை பண்ணிக்கலாம். பண்ணிட்டோன்னா எக்ஸ் ஒய் தனி தனி ஃபஸ்ட்டு ஆர்டரில் எழுதிக்கலாம். அப்போ 3x ப்ளஸ் 4y ப்ளஸ் 6z ஈக்குவல் டு 718 வரும். இதுதான் பார்த்தீங்கன்னா செகண்ட் நம்மளோட ஈக்குவேஷன் நம்ம செகண்ட் வந்துருச்சு. ஸோ நம்மளோட தேர்ட் ஸ்டேட்மெண்ட் பார்த்தீங்கன்னா அவங்க என்ன கொடுத்துருக்காங்கன்னா, 4 இயர்ஸ் அகோ வானிஸ் கிராண்ட் ஃபாதர் வாஸ் 4 times அஸ் ஓல்டஸ் வானின்னு கொடுத்துருக்காங்க. இப்போ கிராண்ட் ஃபாதரோட ஏஜ் நம்ம ஜெட்டுன்னு எடுத்துட்டோம்னா 4 இயர்ஸ் அகோன்றதுனால இதை -4 போட்டுக்கிறேன், விச் இஸ் ஈக்குவல் டு வாணியை விட 4 times அதிகம்னு சொல்லியிருக்காங்க. இப்போ வாணியோட ஏஜ் நான் எக்ஸ்ன்னு எடுத்துக்கிட்டேன்னா இது 4 இயர்ஸ்க்கு முன்னாடி கதைன்றதுனால இங்கேயும் நான் -4 போட்டுக்கிறேன், இது 4 times இன்டூ 4, ஓகேவா. இப்போ நம்ம இதை பண்ணோம் அப்படின்னா ஜெட் -4 விச் இஸ் ஈக்குவல் டு 4x - 16 வரும். நம்பர்ஸ் எல்லாம் ஒரு பக்கம் எடுத்துக்கலாம், வேரியபிள்ஸ் எல்லாம் ஒரு பக்கம் எடுத்துக்கலாம். அப்போ உங்களுக்கு 4x - z விச் இஸ் ஈக்குவல் டு 16 - 4 கிடைக்கும். ஸோ 16 - 4 அப்போ உங்களுக்கு 4x - z விச் இஸ் ஈக்குவல் டு 12. இதுதான் நம்மளோட தேர்ட் ஈக்குவேஷன். ஸோ இப்போ வந்து நமக்கு 3 ஈக்குவேஷன்ஸும் ஃபார்ம் பண்ணிட்டோம். இதை ஃபார்ம் பண்ணதுக்கப்புறமா இப்போ நம்ம சால்வ் பண்ண போகிறோம், அதாவது 3 வேரியபிள்ஸாக இருக்கிறத 2 வேரியபிள்ஸாக சேஞ்ச் பண்ண போகிறோம். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, தேர்ட் ஈக்குவேஷன் ஆல்ரெடி 2 வேரியபிள்ஸ் இருக்கிறதுனால ஃபஸ்ட் அண்ட் செகண்ட் ஈக்குவேஷனை சால்வ் பண்ணி ஒய்யை கேன்சல் பண்ணிட்டோன்னா இங்கே இதுலேருந்து கிடைக்கிற நமக்கு ஈக்குவேஷன் 5th ஈக்குவேஷனும் நமக்கு 2 வேரியபிள் வச்சு வரும். ஸோ 1 and 2 சால்வ் பண்ணலாம். ஆனால் இதை டைரெக்டாக சால்வ் பண்ண முடியாது, ஏன்னா வந்து ஒய்எஸ் இங்கே வந்து கோஎஃபிஷியன்ட் வந்து 1 தான் இருக்குது. ஸோ நம்ம இதை வந்து 4 மல்டிப்ளை பண்ணி தான் சால்வ் பண்ண முடியும். ஸோ இதை 4 மல்டிப்ளை பண்ணிக்கலாம்.
அப்ப நம்ம இது எப்படி எழுதணும் அப்படினா so 4 into equation 1 minus equation 2 okay va so இப்ப 4 ஆல equation 1 multiply பண்ணிக்கலாம் into 4 so into 4 பண்ணோம்னா நமக்கு என்ன கிடைக்கும் நமக்கு 4 into x 4x plus 4 into y 4y 4 into z 4z னு வந்துரும் 4 into 159 னும்போது 636 னு வரும் equation 2 அதே மாதிரி எழுதிக்கலாம் so 3x plus 4y plus 6z which is equal to 780 இதில வந்து நாம் minus இன் சொல்கிறது நால் எல்லாத்துக்கு sign change பண்ணும் so already எல்லாத்துக்கு நம்ம sign change பண்ணிக்கலாம் so change பண்ணும்னா எது cancel ஆகும்னா நமக்கு y term total cancel ஆயிடும் so y term total cancel ஆயி நமக்கு answer வந்து x minus 2z கடைக்கும் which is equal to 780 ல 636 பெடிச்சினா உங்களுக்கு minus 144 வரும் okay வா so இப்ப என்ன பண்ணலானா இதுதான் நம்மலோடைய 4th equation சரிங்களா இப்ப நமக்கு இன்னும் ஒரே ஒரு equation இந்த ரெண்டுத்தியும் நம்ம இப்ப 3rd equationயும் 4th equationயும் solve பண்ணுனா நமக்கு வந்து இப்ப வந்து direct ஒரு value வந்து கடிச்சிரும் so 3rd equation பார்த்திங்கனா 4x minus z equal to 12 இருக்கு இங்கே வந்து இப்ப நம்ம z cancel பண்ணிக்கலாம் so z cancel பண்ணோம்னா நமக்கு x value கிடைச்சிரும் so இங்கேயும் பாத்தீங்கன்னா डायरेक्टली cancel பண்ண முடியாது third equation-அ multiply பண்ணி தான் cancel பண்ண முடியும் அப்போ 2 into equation 3 minus equation 4 பண்ணலாம் so 2 ஆல multiply பண்ணிக்கலாம் 2 4 சார் வந்து உங்களுக்கு 8 so 8x minus 2z which is equal to 24 னு வரும் so 4th equation பார்த்தீங்கனா உங்களுக்கு x minus 2z equal to minus 144 னு இருக்கு திரும்பவும் நம்ம இங்க sign change பண்ண போறோம் so ஏன்னா இது minus ன்றதுனால அப்படி sign change பண்ணோம்னா உங்களுக்கு டோட்டலா z cancel ஆயிடும் z cancel ஆயிடுச்சுனா remaining வந்து உங்களுக்கு 7x equal to 168 னு இருக்கும் so x which is equal to 168 divided by 7 so 168 divided by 7 பண்ணீங்கனா உங்களுக்கு 24 னு வரும் so answer வந்து பாத்தீங்கனா 24 இப்போ x ஓட வேல்யூ உங்களுக்கு கிடைச்சதனால இத வந்து சப்ஸ்டிட்யூட் பண்ணிக்கலாம் 3rd equationல so substitute value of x in equation 3 so equation 3ல நம்ம சப்ஸ்டிட்யூட் பண்ணும்போது 4 into 24 minus z which is equal to 12 so 4 into 24 நம்முது 96 உங்களுக்கு 96 minus z which is equal to 12 அப்போ minus z which is equal to 12 minus 96 நு வரும் so minus z which is equal to minus 84 அப்போ minus minus cancel ஆயிட்சினா which is equal to 84 இப்போ உங்களுக்கு z ஓட வாலியும் கடிச்சிருச்சு இப்போ நம்ம இந்த ரெண்டுத்தியும் வெச்சு just y ஓட வாலியும் மட்டு கண்டுப்படிக்க போரும் x ஓட வேல்யூ z ஓட வேல்யூவையும் இங்கே ஈக்குவேஷன் 1 இருக்கு இல்லையா இதில் நம்ம சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம் ஸோ எக்ஸுக்கு பதிலாக 24 போட்டுக்கிறேன் ப்ளஸ் ஒய் ஜெட்டுக்கு பதிலாக 84 போட்டுக்கிறேன் விச் இஸ் ஈக்குவல் டு 159 ஸோ ஒய் ப்ளஸ் 84 ப்ளஸ் 24 பார்த்தீங்கன்னா 108 விச் இஸ் ஈக்குவல் டு 159 த ஃபோர் ஒய் ஈக்குவல் டு 159 மைனஸ் 108 பண்ணிங்கன்னா உங்களுக்கு 51 வரும் இப்போது த ஏஜஸ் பார்த்தீங்க அப்படின்னா வாணியோட ஏஜ் வந்து உங்களுக்கு எக்ஸுன்றதுனால அவங்களோட ஏஜ் 24 அவங்களுடைய டேடோட ஏஜ் பார்த்தீங்கன்னா நம்ம ஒய்யின்னு எடுத்துக்கிட்டதுனால அவரோட ஏஜ் வந்து 51 அதே மாதிரி அவரோட கிராண்ட்ஃபாதரோட ஏஜ் வந்து நம்ம ஜெட்டுன்னு எடுத்துக்கிட்டதுனால அவரோட ஏஜ் வந்து பார்த்தீங்கன்னா 84 ஸோ இதுதான் அவங்களோட ஏஜஸ் இதோட இந்த சம் கம்ப்ளீட் ஆகுது தேங்க்யூ